தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அஸ்ட்ராலஜி விஷன் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போவது மே மாத ராசி பலன்கள் வரிசையில் சிம்ம ராசி பலன்களை பற்றி காண்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக உங்கள் நிதிநிலையில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். என்றாலும் கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற கடனை அடைப்பதில் சில சிரமங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் நிலைமையை நீங்கள் சமாளிக்க இயலும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும். தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சாதகமான பலன்களை பெற சிறிது கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். புதிய தொழில் முயற்சிகளை இந்த மாதம் மேற்கொள்வது உச்சத்திமல்ல. சிம்ம ராசி மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். என்றாலும் அவர்களின் முயற்சியும் மிகவும் தேவை. உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப நிலையை பற்றி காண்போம். இளம் வயது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதில் காதல் மலரும். உங்கள் மனதில் இருக்கும் சஞ்சலம் காரணமாக உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்க கருத்து வேறுபாடுகளை கலைத்து மனம் உற்சமித்து செயல்பட வேண்டும். திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் பூஜை செய்வதால் நலன் பயக்கும். அடுத்ததாக நிதிநிலை பற்றி காண்போம். இந்த மாதம் நீங்கள் அதிக வருமானம் ஈட்டுவீர்கள். உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் ஏற்கனவே பெற்ற கடனை அடைக்க வேண்டிய நெருக்கடியும் இருக்கும். இதன் காரணமாக பதட்டமான சூழ்நிலை இருக்கும். திட்டமிட்ட பணத்தை செலவு செய்ய வேண்டும். உங்கள் தனிப்பட்ட செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். உங்கள் நிதிநிலையை மேம்பட லட்சுமி பூஜை செய்வதன் மூலமாக அதை பலன் எதிர்பார்க்கலாம். வேலை, இந்த மாதம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது கடினமாக இருக்கும். எதிலும் ஒரு மந்த நிலை இருக்கும். பொறுமை மிகவும் அவசியம். உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை ஒவ்வொன்றாக முடியுங்கள். பணியிடத்தில் வெளிப்படையாக பேசுங்கள். பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்கு இந்த மாதம் உகந்த நேரம் அல்ல. நீங்கள் மார்க்கெட்டில் துறையில் இருந்தால் பயணங்களை மேற்கொண்டு உங்கள் வியாபார திறனை நிரூபிக்க இயலும். அடுத்ததாக தொழில் பற்றி காண்போம். இந்த மாதம் நீங்கள் தொழில் மூலம் ஆதாயங்களை காண்பீர்கள். அதே சமயத்தில் சில சவாலான தருணங்களையும் நீங்கள் சந்திக்க நேரும். இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். எனவே உங்கள் நேரம் மற்றும் முயற்சியை இன்னும் அதிகமாக்கி செயல்பட்டால் அந்த கட்டத்திற்கு முன்னேறுவீர்கள். புதிய ஆட்களை நியமிப்பதன் மூலம் உங்கள் பணிகளை விரைவில் செய்வனே முடிக்க இயலும். தொழில் வல்லுநர்கள் பற்றி காண்போம். சிம்ம ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்க காண்பார்கள். உங்கள் எண்ணங்கள் யாவற்றையும் செயல்படுத்துவீர்கள். நீங்கள் புதிய பொறுப்பு ஒன்றை மேற்கொண்டு அதனை செய்வன செய்து முடிப்பீர்கள். நீங்கள் சிறந்த முறையில் தலைமை பொறுப்பு பெறுவீர்கள். சக பணியாளர்களின் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்கள் வேலை மற்றும் தொழிலில் மேற்பட சூரியன் பூஜை செய்யுங்கள். அடுத்ததாக ஆரோக்கியத்தை பற்றி காண்போம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ஓரளவு சீராக இருக்கும். காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் வந்து போகும். முறையான ஓய்வு மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். மற்றபடி பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் பூஜை செய்வதன் மூலமாக நலம் பலிக்கும். மாணவர்கள், இந்த மாதம் மாணவர்கள் மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். விளையாட்டு மற்றும் பிற கல்வி சாரா விஷயங்களில் அதிக நாட்டம் காரணமாக படிப்பில் தடை மற்றும் தாமதம் ஏற்படும். எனவே கவனமுடன் படித்து முன்னேற வேண்டும். பொழுதுபோக்கும் நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தக்க படிப்பில் முழு கவனம் மற்றும் நேரத்தை செலுத்த வேண்டும். கல்வியில் மேன்மை பெற அங்ககாரன் பூஜை செய்வதால் நலம் பயக்கும். நன்றி, வணக்கம்.